வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி நெல்லை முருகன்குறிச்சியில் பொதுமக்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற இறுதிக் கூட்டத் தொடரில் 110 விதியின் கீழ் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அளித்து முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பு பல்வேறு தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில சமுதாய அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை முருகன்குறிச்சி பகுதியில் வன்னியர்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறும்போது இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அரசுக்கு எதிராக வாக்களிப்போம் என தெரிவித்துள்ளனர். அதாவது தமிழ்நாட்டில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் 2 கோடி பேர் நாங்கள் இருக்கோம். எங்கள் நாங்களும் இடஒதுக்கீடை வந்து பல ஆண்டுகளாக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எலெக்ஷன் வர்றதுக்காண்டி ஒரு சமுதாயத்தின் ஓட்டை வாங்கிறதுக்காண்டி இந்த அரசு வந்து வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களை வந்து மித்த அனைத்து சமுதாயத்தையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டு இருக்க அனைத்து சமுதாயத்தையும் புறந்தள்ளிட்டு அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காங்க. இது ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற மாதிரி இருக்குது. தமிழக அரசு வந்து எல்லா சமுதாயத்தையும் ஒன்று போல் நினச்சி ஒன்று போல் செயல்படணும்.